வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸிலிருந்து 3500க்கு மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எக்ஸாம் கிடையாது, டைரக்ட் இன்டர்வியூ மூலியமாக தான் கேண்டிடேட் செலக்ட் பண்ணுறாங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் ரெண்டு கேட்டகரியில் அப்ளை பண்ணுறவங்களும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது, நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு குறைஞ்சபட்சம் நீங்கள் 10வது வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. அதுக்கு மேலே நீங்கள் 12th டிகிரின்னு சொல்லி என்ன விதமான கேட்டகரியில் படித்து முடிச்சிருந்தாலும் எல்லா விதமான கேட்டகரியிலும் ஜாப் உங்களுக்கு கொடுக்குறாங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா வர 23/12/2023 அன்றைக்கி காலையில் இன்டர்வியூ நடைபெறும். அன்றைக்கி ஈவினிங்கே உங்களுக்கு ரிசல்ட் சொல்லிட்டு உங்கள் ஜாபாக கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 மாதம் உங்கள் வேலைக்காக நீ வெயிட் பண்ண வேண்டாம், டைரெக்டாக நீங்கள் காலையில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே உங்கள் ஜாபாக கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து வெளிவந்திருக்க இது சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் 1x1 டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த வேலைவாய்ப்புக்கான ஆஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஹெட்லைனே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஃபேர்னு கொடுத்துருக்கங்க. மிகப்பெரிய வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு அப்படின்னு சொல்லி இதற்கான அர்த்தம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன மாவட்டம், விழுப்புரம் மாவட்டத்துலேருந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 16ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் ஜாப் ஃபேர் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம், அதுக்கப்புறம் இந்த மாவட்டம் இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சென்னை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரியலூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரியூரில் 2 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த மாதிரி பல விதமான மாவட்டத்தில் ஜாப் ஃபேர் நடந்துக்கிட்டே இருக்குது. அதை பற்றிய நியூஸ் எல்லாமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஒரு ஜாப் ஃபேர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாவட்டத்தினோ அந்த மாவட்டத்துக்கான லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரீட் மோட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அந்த லிங்க்கை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும் போதும், அந்த மாவட்டத்துக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆயிருங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீட் மோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இப்போ முதல்ல ராமநாதபுரம் மாவட்டத்தை கிளிக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 23/12/2023 அன்றைக்கி இன்டர்வியூ நடைபெற போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றிய ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 100க்கு மேற்பட்ட முன்னணி தனியார் நிறுவனங்கள் கலந்துக்கிறோம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 10,000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான கல்வி தகுதி பாருங்கள், அவங்களே கொடுத்துருக்காங்க. 8வது வகுப்பு முதல் பட்டப்படிப்பு, ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ, நர்சிங் சொல்லி எல்லா விதமான கேட்டகரியிலும் கேண்டிடேட் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கான வயது வரம்புன்னு எடுத்திங்கன்னா 18 முதல் 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் கூட இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக கலந்துக்கலாம். நீங்கள் கலந்துக்கும் போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஆதார் அட்டை, அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி சான்றோட நகல், அதுக்கப்புறம் ஒரிஜினல், இது எல்லாமே நீங்கள் கொண்டு போனால் போதுமானது, வேறு எதுவுமே நீங்கள் கொண்டு போக வேண்டாம். ப்ரோ, இதுக்கு முன்னாடி முன்பதிவு எதுவும் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கிங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முன்பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பண்ணாடி கூட பிரச்சனை கிடையாது, டேரெக்டாக அந்த இடத்துக்கு போனீங்களா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ளை பண்ணி உங்கள் இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கலந்துக்க வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரோ, இதில் என்னென்ன கம்பெனிலாம் கலந்துக்கிறாங்க, அவ்வளோ எவ்வளோ வேகன்சி இருக்குது, அதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. ஜஸ்ட் இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் லிங்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த லிங்க்கை மட்டும் ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கம்பெனியில் இந்த இன்டர்வியூ கலந்துட்டுருக்காங்க, எவ்வளோ எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி இதிலே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தந்த கம்பெனியோட நேம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1x1 கொடுத்துருப்பாங்க. அப்படியே கீழே நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கீழே இங்கே லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் 1 கம்பெனிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க, விஎஸ் ஃபார்மா. இது வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி ஆர் எனி கிராஜுவேஷன் கேட்டகரியில் கொடுக்குறாங்க. 15 வேகன்சி, பேசிக் சேலரி 10,000லேருந்து 15,000 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 54 கம்பெனி இதில் கலந்துக்கிறாங்க. ஒவ்வொரு கம்பெனியும் பொறுத்த வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி அதிகரிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிபி ஃபைனான்ஸ் சர்வீஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 500 பேர் அவங்களுக்கு தேவைப்படுறாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வைஸாக வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 400 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஹியூஜான வேகன்சின்னு இதெல்லாம் சொல்லலாம். சில
தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 100, 50 அதுங்க பார்த்தீங்கன்னா இல்லை 1500 வந்து பார்த்தீங்கன்னா 12th கேட்டகரியில் கேட்டிருக்காங்க. முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் 2 முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் செலக்ட் ஆவீங்க. வேறு எந்த எக்ஸ்ட்ரா கோர்ஸ் எதுவுமே அவங்க கேட்கல, ஜஸ்ட் நீங்கள் 10th முடிச்சிருந்தால் போதுமானது. 1500 காலி பண்ணிடுங்க இவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பல கம்பெனியில் 25 வேகன்சி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன், உங்களுக்கு இந்த ஜாப் செட் ஆகுமான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்டர்வியூவில் கலந்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் திருவனந்தபுரம் மாவட்டத்துக்கு மட்டும் தான் பார்த்துருக்கேன். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்திலும் 10,000 மேற்பட்ட காலி பணிகள் ஒன்றும் பெண்டிங்காகவே இருக்குது. இது எல்லாமே வந்து கலந்துக்கிட்டு அந்த ஜாபை நீங்கள் தேவைப்படுதோ அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துக்கோங்க. வேறு எதுவும் இதை பற்றி உங்கள் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, கண்டிப்பாக உங்களை கிளியர் பண்ணித்தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.